காங்கிரஸ்லேருந்து வெளியேறின விஜயதரணி வந்து காங்கிரஸில் வந்து பெண்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கிறதில்ல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வச்சுருந்தாங்க. பாஜகவுக்கு போனாங்க, அங்கே அவங்களுக்கு சீட் கொடுப்பாங்க அப்படின்னு பல பேரால் பேசப்பட்டுச்சு, ஆனால் அவங்களுக்கு வாய்ப்பு எதுவும் கொடுக்கப்படலை. அவங்க வெளியேறினதுக்கு முக்கிய ரீசன் சொன்னது வந்து, நான் எவ்வளோ ட்ரை பண்ணேன் ஆனால் பெண்களுக்கு முக்கியத்துவமே இல்லை காங்கிரஸில் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தாங்க. அது எப்படி பார்க்குறீங்க? அதாவது வந்து நான் வந்து மகளிர் காங்கிரஸில் வந்து 14 வருடமாக இருக்கேன். நான் மாவட்ட தலைவியாகவும் இருந்திருக்கேன் மகளிர் காங்கிரஸில். திடீர்னு மகளிர் காங்கிரஸ் தலைவியாக ஆகிவிடவில்லை, மாவட்ட லெவலில் இருந்திருக்கேன். அதுக்கப்புறம் மாநில பொறுப்புலேயும் இருந்திருக்கேன். அகில இந்திய மகளிர் காங்கிரஸோட ஆஃபீஸ் பேரராக, அதோட ஒரு நிர்வாகியாக நான் வந்து 4 மகளிர் காங்கிரஸோட தேசிய தலைவியை பார்த்துருக்கேன், கிட்டத்தட்ட 9 வருடமாக. இந்த 9 வருடங்களில் ஒரு 6 மாதம் விஜயதரணி அவர்கள் தமிழக மகளிர் காங்கிரஸ் தலைவியாக இருந்தாங்க. மற்றபடி 8.5 வருடம் என்னோட கலீகாக இருந்தாங்க, என்னோட மகளிர் காங்கிரஸோட ஒரு கலிகா இருந்தாங்க. நான் எப்படி ஒரு நிர்வாகியோ அது மாதிரி நிர்வாகியாக இருந்தாங்க. எனக்கு முன்னாடியே அவங்க 3 தரம் எம்எல்ஏ ஆயாச்சு. நான் இன்னும் எம்எல்ஏ கூட ஆகலை எனக்கு முன்னாடியே, பட் ரெண்டு பேரும் ஒரே லெவல் ஆஃப் ப்ரொஃபைலில் வந்து ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோன்னு சொல்கிறேன். அப்படி அவங்க ஒரு சிட்டிங் எம்எல்ஏவாக இருந்துவிட்டு, ஒரு மகளிர் காங்கிரஸ் தலைவியாக இருந்துவிட்டு, ஒரு அகில இந்திய மகளிர் காங்கிரஸோட ஜென்ரல் செக்ரட்டரியாக கர்நாடகா போன்ற மாநிலத்துக்கு நீங்கள் மேலிட பொறுப்பாளராக இருந்துவிட்டு, எலெக்ஷன் ஆர்கனைசேஷன் எலெக்ஷன்லாம் கண்டக்ட் பண்ணும்போது ஏபிஆர்ஓவெல்லாம் இருந்திருக்காங்க, எலெக்ஷன் ஆஃபீஸரெல்லாம் இருந்திருக்காங்க, ராஜீவ்காந்தி பஞ்சாயத்து ராஜ் சங்கடனில் இருந்திருக்காங்க. இப்படிலாம் இருந்துட்டு நீங்கள் திடீர்னு ஒரு சிட்டிங் எம்எல்ஏ, நீங்கள் திடீர்னு வந்து நீங்கள் ஒரு சிட்டிங் எம்பியை நீக்கிவிட்டு எனக்கு அந்த எம்பி சீட்டு கொடுக்கணும் அப்படின்னா, அது எப்படி உமன் ரைட்ஸ் ஆகும்? உங்களுக்கான ரைட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, அதிகமாகவே கொடுக்கப்பட்டிருக்கு. இன்ஃபேக்ட் எங்களெல்லாம் விட உங்களுக்கான ரைட்ஸ் வந்து உங்களுக்கு அதிகப்படியாக கொடுக்கப்பட்டிருக்கு. நாங்களாம் டிப்ரைவ்டோ இல்லை டிசீவ்டு செக்ஷனோ கூட சொல்லலாம். எங்களோட தொகுதிகள் எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது, இல்லை அது தொகுதிகள் கிடைக்கும் போது வேறு மாதிரியான சூழ்நிலைகள் அங்கே உருவாகுது, சிக்கல்கள் உருவாகுது. பட் உங்களுக்கு அதெல்லாம் ஒரு கேக் வாக் மாதிரி கிடைத்த பிறகும் நீங்கள் வளர்த்து விட்டவர்களை வந்து நீங்கள் ஏறி மேய்ப்பது வந்து ரொம்ப தவறு. அந்த எலெக்ஷன்ல நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு நீங்க ஜெயிக்கிறதுக்கு, கூட்டணி கட்சி ஆகட்டும் சொந்த கட்சிக்காரர்கள் ஆகட்டும், நீங்க வெளி மாநிலத்து மாவட்டத்துல இருந்து நீங்க சென்னையில இருந்துட்டு நீங்க அங்க போய் நீங்க கண்டெஸ்ட் பண்ணீங்கன்னா கூட உங்களுக்கு அந்த அளவுக்கு கோஆபரேட்டிவா பண்ணி உங்களுக்கு ஒரு கேக் வாக் மாதிரி கையில வச்சு தட்டுல வச்சு கொடுத்ததை நீங்க எடுத்து உதாசீனப்படுத்திட்டு, மக்கள் உங்களுக்காக கொடுத்த ஒரு ரைட்ஸ், நீங்கள் வந்து எங்களோட சட்டமன்ற உறுப்பினராக எங்களுக்கு வந்து நீங்கள் உதவி செய்வீங்கன்னு மக்கள் கொடுத்த ரைட்ஸை, மக்கள் பணத்தை நீங்கள் வீணடித்து விட்டு வெளியில் போயிட்டு எனக்கு பெண்களுக்கான உரிமைகள் கிடைக்கவில்லை அப்படின்னா நீங்கள் வந்து அது ரொம்ப தவறு. உரிமை கிடைக்கலன்னா கட்சியிலேருந்து போராடுங்க, கட்சிக்குள்ளேருந்து போராடுங்க. உங்களுக்கு உரிமை கிடைக்கவில்லை அப்படிங்கிறத என்னால் ஒத்துக்க முடியாது, உங்களாலேயும் ஒத்துக்க முடியாது, யாராலையும் ஒத்துக்க முடியாது. ஒரு சிட்டிங் எம்எல்ஏக்கு உரிமை கிடைக்கவில்லை அப்படின்னா அப்புறம் எப்படி? சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கவங்க ஒரு சிட்டிங் எம்பியோட பதவியை பார்த்து அது எனக்கு வேணும்னு நீங்கள் ஆசைப்படுறது பேராசை இல்லை. பேராசையை வந்து கட்சி நிறைவேற்றவில்லை அப்படின்ட்டு குற்றம் சாட்டுவது வந்து மிகவும் தவறான விஷயம். எங்கள் கட்சியிலே கூட பெண்களுக்கு எதிரான எதனா தவறுகள் நடந்ததுன்னா நானும் தட்டி கேட்பேன். ஓகே, இப்போ நான் இன்சார்ஜாக இருக்கக்கூடிய மாநிலங்களில் ஒரு நல்ல பெண் ஒர்க்கர் இருக்காங்கன்னா அவங்களுக்கு சீட்டு கொடுக்கலன்னா நான் தட்டி கேட்பேன். எங்களோட தலைமைக்கிட்ட நான் தட்டி கேட்பேன், நான் அதுக்கான ரைட்ஸை பெற்றுத்தர போராடுவேன். இங்கே இவங்களுக்கு ரைட்ஸ் உரிமைகள் மறுக்கப்பட்டு தானே அதை வந்து நான் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறேன்.